திமுகவோட இரண்டாவது விக்கெட்டை வீழ்த்திய மகிழ்ச்சியில் பாஜக. பொன்முடி அவர்களின் மேல்முறையீட்டு வழக்கில் அடுத்து என்ன நடக்க இருக்கிறது? உயர்கல்வித்துறையை ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கி இருப்பதால் திமுகவுக்குள் கோபப்பட்ட நபர் யார்? தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல், யாரு அந்த 9 பேர்? லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு, பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த அமைச்சருடைய விக்கெட்டை தூக்குன மகிழ்ச்சியில் அமலாக்கத்துறை ஒருபுறம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் அமலாக்கத்துறைக்கே செக்கு வைக்கக்கூடிய அளவில் திமுக ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியே தட்டி தூக்குனாங்க. குற்றச்சாட்டு அடிப்படையிலையும் சரியான ஆதாரங்களின் அடிப்படையிலையும் கைது செய்யப்பட்ட திவாரியினுடைய நிலைமை வேறு. அமலாக்கத்துறைக்கான அவமானங்களை தமிழ்நாட்டில் தொடர்ந்து குற்றச்சாட்டு அடிப்படையிலையும் ஆதாரங்களின் அடிப்படையிலையும் நிரூபித்து காட்டியது திமுக. இன்னொரு புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பாஜகவுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி, 2வது விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க. பொன்முடி அவர்களுடைய விக்கெட் வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார் பொன்முடி. அமைச்சர் பதவி காலியாயிருக்கு, எம்எல்ஏ பதவியும் காலியாயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் எம்பி எம்எல்ஏக்களைக்கு எதிராக வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய அழுத்தம். அந்த அழுத்தத்தின் காரணமாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பழைய வழக்கை தூசி தட்டி எடுக்கிறார். ரொம்ப நாள் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளை மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கிறார். இந்த அடிப்படையில் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மண் எடுக்கிறதுல முறைகேடு, அதாவது 28 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட செய்த பொன்முடி அவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள். அதனால் அவருக்கு லாபம் கிடைச்சது 1.25 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய புகார். இந்த புகாரை நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா 2G கேஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த 2G கேஸ் அப்படிங்கிறது 176,000 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம் அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ ஒரு பங்கை நம்ம 4 ரூபாய்க்கு அது போகும், இவங்க 2 ரூபாய்க்கு அதை வித்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்த ஆர் ராசா மீது சுமத்தப்பட்ட புகார். இதை மக்களுக்கு எளிமையாக அன்னைக்கு தேதிக்கு திமுகவால் புரிய வைக்க முடியல. நீதிபதி எழுதிய தீர்ப்பு அப்படிங்கிறது 4 ரூபாய்க்கு போக வேண்டிய பங்கை 2 ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படிங்கிறது தான் புகார். இதனால் அரசுக்கு 2 ரூபாய் ஒவ்வொரு பங்குக்கும் நட்டமானது அப்படின்னு நீதிபதி எழுதி தான் அந்த அமௌண்டு இவ்வளவு ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து டிஎம்கேயில் இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழிக்கெல்லாம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போது மறுபடியும் அந்த பங்கை விற்றாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்போது அது எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுமா போச்சு? 4 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த பங்கு இவர் 2 ரூபாய்க்கு விற்றாருன்னு தானே சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அது போனது 1 ரூபாய்க்கு தான் அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் விற்றாங்க. அப்போது ஆர் ராசா செஞ்சது சரியா இல்லை அதற்கு பிறகு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விற்ற ஆர் ராசா செஞ்சது தப்புன்னு நீதிபதி சொன்னார். ஆனால் அது விலைக்கு உண்மையாகவே போனது 1 ரூபாய்க்கு தான் போச்சு. அப்போது 2G கேஸில் டிஎம்கே செய்தது சரியா தவறா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போது நீதிபதி அன்னைக்கு தேதிக்கு அவங்க ஒரு வார்த்தையை எழுதி வைக்கும்போது அது நாளைய வரலாறாக மாறி போயிடுது. அன்னைக்கு தேதிக்கு அவங்க எழுதிய தீர்ப்பு அப்படிங்கிறது அடையாளமாக மாறி போயிடுது. ஆனால் இங்கே நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது இங்கே வேறையாக இருக்குது. இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி தான் இந்த செம்மன் வழக்குகளையும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல், 3 ஆண்டு சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிறதும், செம்மண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட 28 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறதும் வழக்காக இருக்குது. இந்த அடிப்படையில் 2006 2011 வரைக்கும் பொன்முடி மீது தொகுந்த வழக்கில், அதற்கு பிறகு ஏடிஎம்கேவினுடைய பீரியடில் வழக்கு நிலுவையில் இருந்தது.
2016 விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிச்சு. இல்லை, இவங்க மேலே போதிய ஆதாரங்கள் இல்லைங்கிறதுனால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2006-11 அவர் அமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதாவினுடைய தூண்டுதல் காரணமாக பதியப்பட்ட வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையால், அதற்கு பிறகு ஊழல் தடுப்பு நீதிமன்றம் விழுப்புரத்தில் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி 2017 எடப்பாடி ஆட்சிக்குள்ளே தான் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணாங்க. அப்போது இங்கே வெற்றி அப்படிங்கிறது அதிமுகவுக்கான வெற்றியாக பார்க்கப்படுது. 2017 மேல்முறையீடு செஞ்சு அந்த வழக்கை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் மறுபடியும் தூசி தட்டி நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் December 21 கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு தான் இந்த 3 சிறை தண்டனை அப்படிங்கிறது பொன்முடிக்கும். இந்த தகவலை கேள்விப்பட்டவுடனே டெல்லியில் இருக்கக்கூடிய MK Stalin அவர்களுக்கே ஷாக் தான். ஃபோன் பண்ணி நான் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு பொன்முடி அவர்கள் சொன்னப்போ கூட, இல்லை நான் நேராக வந்து பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து குடும்பத்தோடு உட்கார வச்சு பேசி அதற்கு பிறகு வந்து ராஜகண்ணப்பனுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. ராஜபண்ணனுக்கு உயர்கல்வித்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததில் துரைமுருகன் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஜகண்ணப்பன் முதல்ல வந்து அவருக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் அவருடைய போஸ்டிங்கை மாற்றினாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் அவருக்கு மறுபடியும் இப்போ போஸ்டிங் வந்து ரீஷெடியூல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி 3 ராஜகண்ணப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது தான் டிஎம்கேயில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. இதில் சேகர்பாபு அவர்களுக்கும் உடன்பாடு இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் உதயநிதி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த விஷயம் நடந்திருக்கலாம், ராஜகண்ணப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி டிஎம்கேக்குள்ளேயே பெரிய அளவிலான புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜியினுடைய துறைகளை வந்து மாற்றி கொடுத்தப்போ பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பலை. ஆனால் ராஜகண்ணப்பனுக்கு ஏற்கனவே வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக மாற்றம் பெற்று அதற்கு பிறகு மறுபடியும் வந்து அந்த கதிராடைக்கான துறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு இப்போ மறுபடியும் அவருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கிறது. அவருக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன, அந்தளவுக்கு அவருக்கு டிஎம்கேல செல்வாக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகளும் டிஎம்கேக்குள்ளே இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் இமேஜாக டிஎம்கேக்கு ஏற்படுத்தியிருக்கு அந்தந்த ஊர்லேயும் சரி. இதை பார்த்துட்டு இன்னொரு புறம் என்ன மக்கள் யோசிக்கிறாங்கன்னா, ஒரு புறம் டிஎம்கேவினுடைய 2 விக்கெட் வீழ்த்திருக்கு, அடுத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கிறது மொத்தம் 11 அமைச்சர்கள் வந்து டிஎம்கேல வந்து அடுத்தடுத்து கோர்ட் வாசலில் போய் நின்று சிறைக்கு அனுப்பப்படுவார்கள்னு எச்சரிக்கை விடுத்திருக்கார். அப்போது அந்த 11 பேரோட லிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பழைய ஆளுகளும் இருக்காங்க, டிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க. அண்ணாமலை சொன்னது வந்து 11 பேர் அப்படிங்கிறது கிடையாது, 9 பேர் அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த 9 பேர் யாருங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு KKSSR ராமச்சந்திரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வழக்கு இருக்குது. அதே மாதிரி தங்கம் தென்னரசுக்கும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து அது டிஸ்மிஸ் ஆனது. இப்போது இந்த கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்த விஷயத்தையே மறுபடியும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மறுபடியும் அவர் சூமூட்டா கேஸாக எடுத்திருக்கார். அப்போ இந்த 2 பேரும் மறுபடியும் சிக்கிறாங்க, வழக்குக்குள்ளே வர்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சூமூட்டா கேஸாக எடுத்து இந்த 2 பேரும் சிக்கிறாங்க. இவங்களுக்கும் தண்டனை கிடைத்து இவங்களும் பதவி இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் 2012 பெரியசாமி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளையும் மறுபடியும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவரும் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் அமலாக்கத்துறையால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே கடைசி கட்ட ரேஞ்சில் இருக்கு. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு அவருக்கு நெகட்டிவாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சமீபத்திய கருத்து கணிப்புகளும் சொல்லுது. தூத்துக்குடியில் சொத்து குவிப்பு வழக்கில் கீதா ஜீவன் அமைச்சர் அவங்களும் வந்து சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பழைய கேஸ் அவங்களுடைய கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் இப்போ எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் மறுபடியும் தூசி தட்டி எடுத்து விரைந்து விசாரணை நடத்தக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கும் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. தாண்டி
ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான நபர்கள், ஒன்று நத்தம் விஸ்வநாதன், இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள், மூன்றாவது வளர்மதி, இவங்களும் வந்து சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏடிஎம்கே அண்டு டிஎம்கே ரெண்டு சைட்லேயுமே ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் திமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திசை திருப்பக்கூடிய வேலையை பாஜக செய்யுதோ அப்படிங்கிற அச்சம் மக்களுக்கும் இருக்குது. அதே நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடியவங்களும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகும்போது நீங்களா இங்கே வந்து ஊழல் பண்ணவங்க தானே அப்படின்னு 2G கேஸ் வரும்போது எப்படி வந்து அடுத்த தேர்தலில் அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு இப்போ இருக்கிற பாஜக டிஎம்கேவை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டிஎம்கேவா அது வந்து ஊழல் கட்சி, டிஎம்கேவா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கட்சி, டிஎம்கேவா அரசுக்கு வந்து இழப்பு ஏற்படுத்தக்கூடிய கட்சி இப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட பொய்யான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் எதுன்னு மக்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது. ஸோ யார் நமக்கான தலைவர் அப்படிங்கிறத மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது சரியான நபர்களை அடையாளம் காண்பிக்கணும். அதே நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் மூலமா தீர்ப்பு கிடைச்சது. பொன்முடிக்கு வந்து 3, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தண்டனை காலம் முடிச்சு வெளியில் வந்து அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் வந்து அவர் போட்டியிட முடியாது. ஆக மொத்தம் 10 ஆண்டுகள் அவர் தேர்தலை பற்றியும் யோசிக்க முடியாது. இப்படி 9 அமைச்சர்கள் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து சிறைக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாட்டில் புதிய முகங்கள் வந்து அமைச்சர்களாக உருமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது திமுகவினுடைய ஆட்சி கவிழுமா, அடுத்து புதிய ஆட்சி மலருமா அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்குள்ளேயும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. அப்படி தகவல் கிடைக்கும்போது நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழ இருக்குது. அது தொடர்பான விடயங்களையும் செய்திகளாக தொடர்ந்து வெளியிடுவோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். I'm about to go off like a weapon.